ஓகே, இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3,540 ஒரு நபருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்து நீங்க வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்தா கூட ஒரு நபருக்கு வந்து நீங்க 3,540 ரூபா பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 செஷன்ஸ். இதுல வந்து அவர் வந்து சோல் புக் ரீடிங் மட்டும் கிடையாது, தியோசஃபில வந்து நிறைய விஷயங்களை பத்தியும், சாரி நிறைய விஷயங்கள்ல சில விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்றேன்னு சொல்லி அதை வந்து போட்டிருக்காங்க. 7 பிளேன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணேன்னு போட்டிருக்காங்க. சோ சில பேர் வந்து சொல்லும்போது 3,540 ரூபாயா சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ நான் அதான் அவங்க கிட்ட நான் இதை சொல்லல, நான் யோசிச்சு பார்த்தேன். என்னோட சன் வந்து பெங்களூர்ல வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்றான். அப்பப்ப நான் வந்து போவேன் அவனை போய் பார்க்க போனப்ப, நானும் அவனை வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு மூவி போயிருக்கோம். சோ மூவி போனப்ப இன்டர்வெல்ல வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக நான் போனப்ப ஒரு பெரிய கியூ, பெரிய கியூனா நிறைய கவுண்டர்ஸ், அதுல பெரிய பெரிய கியூவா நின்று வாங்கிட்டே இருந்தாங்க. சோ ஒரு பாப்கார்ன் அண்ட் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைஸ் இதெல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு சார் கேட்டப்ப 800 ரூபீஸ் அப்படின்னா ஒரு பாப்கார்ன் கோக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு மட்டும்தான் சார் வேணும், இந்த கியூல நிக்கிற எல்லாருக்கும் சேர்த்து நீங்க ரேட் சொல்றீங்க சார் அப்படின்னு. அவர் ஏதோ கன்னடத்துல ஏதோ ஒன்னு சொன்னேன், என் பையன் பாப்பா பா சும்மா இருக்கு பா, இது வந்து ஷாப்பிங் மால் பா, இது இப்படிதான் பா இருக்கும், என்னடா அதுக்காக 800 ரூபீஸ்க்கு பாப்பா நானே, சார் நீ இப்போ நான் வாங்கிட்டு சொல்லிட்டு என் சன் வந்து வாங்கிட்டு வந்தான். சோ அப்ப அதான் நான் வந்து யோசிச்சேன், வாவ் அப்படி பார்த்தோம்னா கியூ கியூவா நின்று வந்து பீப்புள் வந்து வாங்கிட்டு வந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு பாப்கார்ன் அதுல பாதி பாக்ஸ் கூட நம்ம வந்து சாப்பிட மாட்டோம், அதுக்கே வந்து 800 ரூபீஸ் கொடுத்து சாப்பிடறது கூட, அதை சாப்பிடறது கூட ஆள் இருக்காங்க. சோ நம்ம லைஃபே மாத்த போற இந்த 10 செஷனுக்கு 3,540 ஒரு பணமே வந்து அது வந்து கிடையவே கிடையாது. சார் என்ன சார் நீங்க 3,540 ரூபா இதுக்கு ரொம்ப கம்மியா வச்சிருக்கீங்க, சோ இன்னும் வந்து நீங்க ஃபீஸ் கூட்டுங்கன்னு சொல்லி நீங்க வந்து கேட்கணும். சோ அதனால அது இது வந்து உங்களுக்கு இந்த 3,540 ரூபா வந்து உங்களோட லைஃபே வந்து டெவலப் பண்ண போற இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சு நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து பே பண்ணுங்க. சோ இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பட்டு சேரி வாங்க போனா அப்படின்னா ஒரு 5,000 ரூபீஸ் கண்டிப்பா வந்து அது இருக்கும். அந்த பட்டு சாரி எத்தனை தடவை நீங்க கட்டுவீங்க, நல்லா போனா ஒரு 4 தடவை 5 தடவை கூட கட்ட மாட்டோம், அது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல வந்து அக்கா அந்த பட்டு சேலை வந்து போயிடும். சோ அப்ப 4 தடவை 5 தடவை கட்டி 5 இயர்ஸ் கூட இருக்காத அந்த ஒரு பட்டு சேலைக்கு நீங்க வந்து 5,000 ரூபீஸ் நம்ம பே பண்றோம். சோ வாழ்க்கை பூரா இந்த வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்ம இன்னும் எத்தனையோ ஜென்ம ஜென்மத்துக்கும் நம்ம இந்த ஸ்டடி செஷனால கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு 3,540 ரூபீஸ் வந்து நத்திங். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட்டம் கூட்டமா குரூப் குரூப்பா இந்த செஷனுக்கு வந்து நீங்க வந்து பே பண்ணி அட்டன் பண்றீங்க. சார் அடுத்து எப்ப சார் நீங்க வந்து இந்த ஸ்டடி செஷன் போட போறீங்கன்னு சொல்லி அவர் நம்ம வந்து கேட்கிற அளவுக்கு நம்ம நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். சோ நன்றி, நம்ம அடுத்த வீடியோல இன்னும் நிறைய உண்மைகளோட வந்து உங்களை நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.